பண்ணலன்னா என்னால் எனக்கு நாளே ஓடாது, இது எனக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்னு அந்த அளவுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா, நம்ம எவ்வளோதான் மேக்கப் போட்டாலும் சரி, எவ்வளோதான் அதுக்கப்புறமா மேக்கப் போடுறது, ஹேர் கலர் பண்ணுறது, இது எல்லாமே வேஸ்ட்டு தானே. நிறைய பணமும் செலவு பண்ணணும், நிறைய டைமும் செலவு பண்ணணும், அது ரெண்டுமே என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது. எனக்கு வந்து ஒரு 40-45 வயசுலாம் ஆகவே இல்லை, இப்போ தான் நான் வந்து ஒரு 20ஸில் இருக்கேன். நான் எதுக்கு ஹே கியூட்ஸ், ஹாய், நீங்கள் எல்லோரும் எப்போவுமே க்யூட்டிஸாக இருக்கிறதுக்கு நான் உங்கள் கூட ஒரு சீக்ரெட்டான அடிக்ஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயம், அந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஐயோ இது பண்ணலன்னா என்னால் எனக்கு நாளே ஓடாது, இது எனக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்னு அந்த அளவுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா, எப்போவுமே எவர் யூத்தாக, எவர் பியூட்டிஃபுல்லாக, எவர் க்யூட்டியாக நீங்கள் வந்து இருக்கலாம். அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிங். எஸ், நம்மளுடைய அழகுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்டர்னல் ஹெல்த் தான். எஸ், ஹெல்தி பாடி இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு ஹெல்தியான ஃபேஸு, ஹெல்தியான ஸ்கின், ஹேர், இது எல்லாமே இருக்கும். நம்ம எவ்வளோதான் மேக்கப் போட்டாலும் சரி, எவ்வளோதான் ஹேர் டை பண்ணாலும் சரி, நம்மளுடைய வயசு வந்து ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 அடி கூட நம்மளால் நடக்க முடியல, டயர்டாயிடுறோம், இல்லைனா 2 மாடி கூட நம்மளால் ஏற முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்னா அங்கேயே தெரிஞ்சிடும் நம்மளோட வயசு. அதுக்கப்புறமா மேக்கப் போடுறது, ஹேர் கலர் பண்ணுறது, இது எல்லாமே வேஸ்ட்டு தானே. நம்ம ரெகுலராக வாக்கிங் பண்ணுறப்போ நம்மளோட உடம்பு ஃபுல்லாக ஆக்சிஜன் வந்து ஈக்குவலாக சப்ளை ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை தான் வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் நம்ம ரெகுலராக வாக்கிங் போகிறப்ப மட்டும்தான் நம்மளுடைய உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸுக்குமே வந்து ஆக்சிஜன் கிடைக்கிது, அது மூலமாக எல்லா செல்ஸுமே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட பாடி செல்ஸ் எல்லாமே ரெஃப்ரெஷிங்காக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஆரோக்கியமாக இருப்போம். ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அழகாக இருப்போம். நம்ம உயிர் வாழறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் சாப்பாடு அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஹெல்தியாக வாழறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ் அப்படின்னோடனே நம்ம எல்லாருடைய மைண்டும் வந்து ஜிம்முக்கு தான் போகும். ஜிம் போகணுன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணணும், நிறைய செலவு பண்ணணும், நிறைய பணமும் செலவு பண்ணணும், நிறைய டைமும் செலவு பண்ணணும், அது ரெண்டுமே என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன் வாக்கிங். நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 40+ இல்லைனா 45+ ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைக்காக, கைவலி, கால்வலி இல்லைனா மூட்டு வலிக்காக நம்ம ஒரு டாக்டர் போய் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, டெய்லி இனிமேல் ரெகுலராக நீங்கள் வந்து வாக்கிங் பண்ணும் ஓகேவா, இல்லைனா உங்களோட ஹெல்த்தை நீங்கள் தேத்துறதுலாம் ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லுவார். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அச்சுச்சோ டாக்டர் சொல்லிட்டாரே, நம்ம கண்டிப்பாக இனிமேல் வாக்கிங் போகணும், காலையில் அலாரம் வச்சு எழுந்தே ஆகணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு அது ஒரு டியூட்டி மாதிரி நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். பட் அது இல்லாமல் ரொம்ப எனக்கு பிடிச்சி நான் என்ஜாய் பண்ணி டெய்லி என்னுடைய ரொட்டீனில் வாக்கிங்கை நான் ஒரு முக்கியமான வேலையாக நானே செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க நம்மளில் ரொம்ப 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 கம்மி. ஸோ டாக்டரோ இல்லை டயட்டீஷியனோ இல்லைனா ஏதாவது ஒரு பிரச்சனையோ நம்ம உடம்புல வந்ததுக்கப்புறமா தான் நான் வாக்கிங் போவேன் அப்படின்னு இல்லாமல் நம்மளே அது ஒரு ஜாலியான ஒரு ஒர்க் ரொட்டீன் மாதிரி நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அது வந்து எதுவாக இருந்தாலும் சரி, எலும்பு தேய்மானமாக இருக்கலாம், இல்லைனா வந்து மூட்டு வலி, சுகர், பிபி அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே நம்ம வந்து ஒன்று ப்ரிவெண்ட் பண்ணலாம், அட்லீஸ்ட் தள்ளியாவது போடலாம். 40 வயசில் வர வேண்டிய பிரச்சனை அட்லீஸ்ட் 50 வயசுலையாவது வரும், அந்த அளவுக்காவது இந்த வாக்கிங் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். என்னோட பாடி வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு 40-45 வயசுலாம் ஆகவே இல்லை, இப்போ தான் நான் வந்து ஒரு 20ஸில் இருக்கேன். நான் எதுக்கு வாக்கிங் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் வந்து தள்ளி போடுறீங்கன்னு அர்த்தம். அண்ட் ஆல்சோ வாக்கிங் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு ரொட்டீன் செட் ஆகுது, அது மூலமாக நீங்கள் வந்து ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கீங்க, ரொம்ப அதிகமாக டயர்டும் ஆகாமல் சிம்பிளாக உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்து கொஞ்சம் டயர்டாகி அண்ட் நைட் உங்களுக்கு வந்து பெட்டரான ஸ்லீப் கிடைக்கும். ஸோ அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக அழகாக எந்திரிப்பீங்க. ஸோ இது ஒரு ரொட்டீன் ஆகிறதுனால கண்டிப்பாக நம்மளோட ஹெல்த், நம்மளுடைய ஸ்கின், ஹேர், இது எல்லாமே வந்து அப்படி பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து என்னோடய ஹாலில் இருந்து கிச்சன்
கிச்சனுக்கு நடந்து போவேன், கிச்சன்லேருந்து பாத்ரூம்க்கு நடந்து போவேன். இது ஒரு எக்ஸசைஸாக பண்ணுற அளவுக்கு ஏன் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, டாக்டர் சொல்கிறாங்க, டயட்டீஷியன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வேற வருது. அந்த அளவுக்கு வாக்கிங் முக்கியமானு கேட்டால் எஸ், நம்ம வந்து அந்த அளவுக்கு முக்கியமாக ஆக்கிட்டோம். பிகாஸ் நம்ம எங்கே போனாலும் இப்போல்லாம் வந்து ஒன்று டூ வீலரில் ட்ராவல் பண்ணுறோம், இல்லைனா ஃபோர் வீலரில் ட்ராவல் பண்ணுறோம். நம்மளுடைய நடையை நம்ம ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டோம். நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள், கடைசியாக ஒரு 2-3 கிலோமீட்டர் எப்போ கண்டினியூஸாக நடந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஞாபகமே இருக்காது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருப்போம், எப்போ ஒரு ஜாகிங் போயிருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போயோ வந்து விளாண்டுருப்போம். ஆனால் இதை வந்து நம்ம செய்ய தவறுனதுனால தான் நம்மளுடைய உடம்பில் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ வாக்கிங்கை எல்லாரும் வந்து ஒரு முக்கியமான எக்ஸசைஸாக நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய டெய்லி ரொட்டீன்லேருந்து அது ரொம்ப தள்ளி போயிடுச்சு. நம்மளோட லங்ஸுக்கு, அதாவது நம்மளுடைய நுரையீரலுக்குன்னு ஒரு பர்டிகுலர் கெப்பாசிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மணி நேரத்தில் இவ்வளவு காற்றை வந்து அது உள்ளே இழுக்கணும், ஒன் டேயில் இவ்வளவு காற்றை உள்ளே இழுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி அதுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. அந்த மாதிரி கெப்பாசிட்டியில் முக்கியமாக இந்தியன்ஸ்க்கு தான் லங் கெப்பாசிட்டி ரொம்ப குறைஞ்சிட்டதா இப்போ ரீசெண்டான ரிசர்ச் அதெல்லாம் சொல்லுது. பிகாஸ் இந்தியன்ஸ் தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப ஃபிசிக்கலி இன்ஆக்டிவ் ஆகிட்டோம், ஸோ தட் நம்மளுடைய லங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. நம்மளோட லங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்தினா மட்டும்தான் அது வந்து ஆக்சிஜனை உள்ளே இழுக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாகும். ஸோ தட் நம்மளோட எல்லா செல்ஸ்க்கும் வந்து ஆக்சிஜன் கிடைக்கும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ நம்மளுடைய லங் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துறதுக்காக தான் முக்கியமாக நம்ம வந்து வாக்கிங்கை பண்ணணும். ஸோ நம்மளுடைய லங் கெப்பாசிட்டி வந்து அதிகப்படுத்துறதுனால நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை அது வந்து அதிகப்படுத்தும். பிளட் சர்க்குலேஷனை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்குறது மூலயமா பிளட் மூலமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஆக்சிஜனும் ரொம்ப சீக்கிரமாக நம்மளுடைய எல்லா செல்ஸ்க்கும் போய் சேரும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிளட் மூலமாக தான் வந்து ஆக்சிஜன் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை அதிகப்படுத்துறதுக்காக தான் நம்ம வந்து வாக்கிங் ஜாகிங் மாதிரியான உடல் பயிற்சிகளை நம்ம வந்து செய்யணும். அண்ட் ஆல்சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாக்கிங் போகிறதுனால ரெகுலராக ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நமக்கு வந்து பாடி வெயிட் வந்து கண்ட்ரோலில் இருக்கும், அண்ட் சுகர் பிபி இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் வந்து கண்ட்ரோலில் இருக்கும், அண்ட் கொலஸ்ட்ரால் முக்கியமாக எல்லாருமே வந்து இப்போ 30+ இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால். டாக்டர்கிட்ட போகணுன்னா உடனே வந்து நீங்கள் ஜாகிங் போங்க, வாக்கிங் போங்க, இல்லைனா ஸ்விம்மிங் போங்க, ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் டெய்லி நீங்கள் வந்து உங்களை வந்து இன்வால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்டர் வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ நம்ம சிம்பிளாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வாக்கிங் தான். நம்ம ரெகுலராக வாக்கிங் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய எலும்பு, நம்மளுடைய மசில்ஸ் இது எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அது ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால ஸ்ட்ராங்காக இருக்கும், அண்ட் நமக்கும் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். சூப்பருங்க, வாக்கிங் போகிறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா, நான் நாளைக்கே வந்து அலாரம் வைக்கிறேன், காலையில் எழுந்துக்கிறேன், சீக்கிரமாக இனிமேல் ரெகுலராக வாக்கிங் போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதையும் கேட்டுட்டு போயிருங்க முழுசாக. நீங்கள் வாக்கிங் போகணுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஜங்க் இன்டேக்கை தயவு செஞ்சு கம்மி பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து ஜங்க்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், ஒரு பக்கம் ஒர்க் அவுட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதில் வந்து பெருசாக பலன் தராது. அதனால் ஓவராக ஃப்ரைட் ஐட்டம்ஸ், முக்கியமாக கடையில் வாங்கக்கூடிய ஜங்க் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த விஷயம், நீங்கள் வந்து வாக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு மியூசிக் கேட்டுக்கிட்டோ இல்லைனா வந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டோ அந்த மாதிரி நேரத்தில் மட்டும் நீங்கள் வந்து வாக்கிங் போங்க. ஃபோன் பேசிக்கிட்டே வாக்கிங் போனீங்க அப்படின்னா அகெயின் நம்மளுடைய ஆக்சிஜன் இன்டேக் வந்து கம்மியாகும். நம்ம வாக்கிங் போகிறதே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் இன்டேக் வந்து அதிகமாகணும், லங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஃபோன் பேசிக்கிட்டே நம்ம போகிறப்போ இந்த வேலை வந்து கொஞ்சம் தடைப்படும். அதனால் உங்களுக்கு எமர்ஜென்சி இல்லை, நீங்கள் சும்மா பேசுகிறீங்க அப்படின்னா வாக்கிங் போகிறப்ப ஃபோன் பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து வாக்கிங் பண்ணி கண்டிப்பாக என்னோடய வெயிட்டை வந்து 1 மாதத்துலேயே வந்து 7-8 கிலோ குறைச்சே தீரணும், அதனால் வேறு வழியே இல்லை, ஒரே நாள்லேயே நான் வந்து 5-6 கிலோமீட்டர் நடந்து தள்ள போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. டேக் இட் ஸ்லோ, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நடக்கிறீங்க அப்படின்னா வெறும் 1/2 கிலோமீட்டர் நடக்கிறீங்க ஃபர்ஸ்ட் டே அப்படின்னா கூட ரொம்ப நல்லது தான். அதே ஸ்பீடு அண்ட் அதே டிஸ்டன்ஸை அடுத்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறமா 1 வாரம் கழித்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களோட டிஸ்டன்ஸை, உங்களுடைய ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதிகப்படுத்தலாம். அண்ட் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாக்கிங் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, ரொம்ப ரொம்ப அதிகமான கால் வலி இல்லைன்னா தலை சுத்தல், மூச்சு வாங்கிறது இதெல்லாம் ரொம்ப அதிகமாக அப்நார்மலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய உடம்பில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு ஒரு செக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாக்கிங் போகிறது பெட்டர்.
அண்ட் வாக்கிங் போகிறப்ப எப்போவுமே வந்து கம்ஃபர்டபுளான ஷூஸை வந்து போட்டுக்கோங்க. நார்மலான ஸ்லிப்பர்ஸ் போடுறதோ இல்லைனா வந்து வெறும் காலில் நடக்கிறதோ கண்டிப்பாக உங்களோட காலை வந்து டேமேஜ் பண்ணும். அண்ட் அதனாலேயே நமக்கு வந்து கால் வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கால் வலிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கம்ஃபர்டபுளான ஒரு கேன்வாஸ் ஷூஸை போட்டுக்கோங்க. கடைசியாக நான் கொடுக்க போகிற டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாக்கிங் போகணும் டிசைட் பண்ண உடனே ரொம்ப தூரம் போகணும் எடுத்தோடனே என்னோடய வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை நான் வந்து ஒரே நாளில் இல்லைனா வந்து ஒரு 30 minutes கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்பீடை மட்டும் அதிகப்படுத்திக்கலாம். ரொம்ப மூச்சிறக்க வரைக்கும் போகணும் இல்லைனா வந்து வேர்வை சொட்ட சொட்ட மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே வேர்த்து கொட்டணும் இல்லைனா ரொம்ப டிஸ்டன்ஸ் போனால் தான் உங்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு கிடையாது. கம்ஃபர்டபுளான நேரத்தில் உங்களுடைய ஸ்பீடை மட்டும் நீங்கள் அதிகப்படுத்திட்டு நீங்கள் வந்து வாக் பண்ணாலே போதுமானது. ஸோ தட்ஸ் ஆல் கியூட்டீஸ். வாக்கிங் அல்லது ஏதாவது ஒரு ஒர்க் அவுட்டை, ஏதாவது ஒரு எக்ஸசைஸை நீங்கள் வந்து அடிக்ஷனாக எடுத்துக்கிட்டு டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரொட்டீனாக இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எவர் ஹெல்த்தியாக எவர் பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க. அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் மறக்காமல் தமிழ் பியூட்டி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாக்கிங் போங்க. Tata, bye-bye. Happy walking.